ஹெட்லைன்ஸ் டிவி நேயர்களுக்கு வணக்கம். ஒவ்வொரு குடும்பமுமே எல்லாருக்கும் என்ன ஆசைப்படுவாங்கன்னா, நம்ம வீட்டில் இருக்கிறவங்க எல்லோரும் நல்லா இருக்கணும், நம்மளை சார்ந்தவர்கள் நல்லா இருக்கணும், நம்ம சொல்லும் பொழுதே லக்ஷ்மி கடாட்சத்தோடு இருக்கணும் அப்படின்னு சொல்லுவோம். பணம் ஆசைப்படாத மனிதர்களே கிடையாது. ஏன் ஏழுமலையானுமே அங்கே இருந்துக்கிட்டு அவர் உண்டியல் எப்போவுமே ரொம்பிட்டே தான் இருக்கும். அது ஏன் ஒரு சில கோவில்களில் மட்டும் நிறைய பண வரவு இருக்குது, ஒரு சில கோவில்களில் நம்ம எவ்வளோதான் சொன்னாலும் வரவே மாட்டாங்க. அந்த அர்ச்சகர்களுக்கு வந்து தட்டில் காசு போடுறது கூட அங்கே ஆளே இருக்காது. கோவில்கள் மட்டுமல்ல, நம்மளுடைய இல்லங்களும் அதே மாதிரி தான். எந்த ஒரு முயற்சி நமக்கு எடுத்தாலுமே அந்த இடத்துல வந்து எவ்வளோ நம்ம ஹார்ட் ஒர்க் போட்டாலும் ஒரு ஐஸ்வர்யம் வருவது அப்படிங்கிறது வந்து ஒரு பெரிய கேள்விக்குறி தான். நிறைய பெண்கள் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா சொல்லுவாங்க, நான் அந்த விரதம் இருக்கேன், இப்படி இருக்கேன், இத்தனை பூஜை பண்ணுறேன், ஆனால் எங்கள் வீட்டில் வந்து செல்வம் தங்கவே மாட்டேங்குது அப்படின்னு ஒருத்தர் சொல்லுவாங்க. ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்கன்னா கடன்லேயே இருப்பாங்க, வீட்டில் நகை தங்கவே தங்காது, பணத்தை கொண்டு வீட்டில் வைப்பாங்க, மறுநாளே அது அடகு கடைக்கு போயிடும் அந்த நகை எல்லாமே. அப்படி ஒரு சிலருக்கான யோகங்கள் இருக்கும். ஒரு சிலருக்கு பார்த்திங்கன்னா ரொம்ப கஷ்டப்படவே மாட்டாங்க, ஆனால் தனலக்ஷ்மி வந்துக்கிட்டே இருப்பாள். இப்போ நம்ம யோசிப்போம், நம்மளும் தான் இவ்வளோ கஷ்டப்படுறோம், ஆனால் நமக்கே இந்த யோகம் ஏற்பட மாட்டேங்குது. ஏழுமலையான பார்த்து எல்லாரும் பொறாமப்படாதவங்களே கிடையாது. எப்படி அவருக்கு மட்டும் இப்படி வந்து கோடிக்கணக்கில் சுவாமி வந்து கடன் வச்சுருந்தாலும் கூட குபேரனுக்கு இன்னும் கடனை அடைக்காமலேயே அவருக்கு ஒரு யோகம் மட்டும் அந்த கோவிலுக்கு எப்படி இருக்குன்னு. திருப்பதி மலையிலேயே அந்த மாதிரியான ஒரு யோகம் அப்படின்னு சொன்னால் ரெண்டு காரணம். ஒன்று வந்து அங்கே அவர் ஒரு சித்தரினுடைய ஒரு சமாதிக்கு மேல்தான், கொங்கணரினுடைய ஒரு சமாதி அங்கே, அவர் வந்து அந்த இடத்துல இருந்து தியானம் பண்ணார். அதனுடைய பலன் ஒரு பக்கம் இருந்தாலும் கூட, இரண்டாவது வந்து பார்த்திங்கன்னா பர்ஃபெக்ட் வாஸ்துப்படி இருக்கக்கூடிய இடம் வந்து திருமலை. இறைவன் வந்து மலைகள் சூழ்ந்திருந்து அவர் இருக்கிறது ஒரு பள்ளத்தில் தான். அப்போது கர்ப்ப கிரகம் அப்படிங்கிறது வந்து அந்த இடம், அந்த மூலஸ்தானம் ஒரு படி கீழே இருந்து அதற்கு மேல் அந்த மலைகள் சுற்றி இருப்பது அப்படின்றது பார்த்திங்கன்னா வாஸ்துப்படி ரொம்பவே ஒரு பர்ஃபெக்டான ஒரு இடம். லக்ஷ்மி கடாட்சம் அந்த இடத்துல இருக்குது. நிறைய கோவில்கள் நம்ம பார்க்குறோம், அந்த கோவில்கள்லாம் வந்து என்னதான் அவங்க ரொம்ப நல்லா அலங்காரம் பண்ணி ஸ்ரத்தையாக எல்லாம் பண்ணாலும் கூட இறைவனுக்கு கூட ஒருவேளை வஸ்திரம் இல்லாமல் கஷ்டப்படுற கோவில்கள் எத்தனையோ இருக்குது. அப்போ அந்த இடத்துலலாம் வந்து தெய்வாம்சம் இல்லை அப்படின்னு அர்த்தமாக கண்டிப்பாக கிடையாது. அவங்க மூணு வேளை பூஜை பண்ணி நாலு வேளை பூஜை பண்ணால் கூட அந்த அர்ச்சகாலுக்கு வந்து மாத சம்பளம் கிடைக்கிறதோ இல்லை அந்த இடத்துல வந்து ஒரு தெய்வாம்சம் இருக்கிறதோ கஷ்டமாக இருக்கும். அங்கேயும் பார்த்திங்க லக்ஷ்மி சிலை இருக்கத்தான் செய்யும். ஒரு மகாலட்சுமி உற்சவராக இருக்கட்டும் இல்லை மூலவராக இருக்கட்டும், மகாலட்சுமி சிலை இருக்கத்தான் செய்யும். அந்த கோவிலுமே வந்து கஷ்டப்படுவாங்க. இதை ஏன் நான் சொல்கிறேன் அப்படின்னு சொன்னால், வீடுகளில் வந்து நமக்கு ஒரு ஐஸ்வர்யம் வருவதற்கும் கோவிலில் இருக்கக்கூடிய இடத்துல ஐஸ்வர்யம் இருக்கிறதுக்கும் அந்த பூமி முதல்ல நிறைய பாசிட்டிவ் எனர்ஜி இருக்கணும். அந்த மண் வளம் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று. மண் வளம் சரியில்லை அப்படின்னாலே அந்த இடத்துல வந்து தெய்வாம்சம் குறைவாக இருக்கும். அப்போ அந்த மண் வளம் நன்றாக இருக்க வேண்டும். சரி, நம்ம வீடெல்லாம் கட்டிட்டோம், எத்தனையோ ஆண்டு காலமாக நம்ம அங்கே இருக்கோம், பட் இது மண் வளம் நமக்கு சரியில்லை, அப்போ நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, இதுக்கு தான் நம்மளுடைய முன்னோர்கள் வந்து நிறைய வழிகளை வந்து சொல்லி வச்சுட்டு போயிருக்காங்க. அன்றாடம் நம்மளுடைய வாசலில் வந்து நம்ம தெளித்து கோலம் போடுறது, பழைய காலங்கள் பார்த்திங்கன்னா இரண்டு வேளையும் வாசு தெளித்து கோலம் போடுவாங்க. அதை பார்க்கும் போதே லக்ஷ்மீகரமாக இருக்கும். ஏன் அந்த மண்ணில் நம்ம கோலம் போடுறோம், அந்த கோலம் போடுறதுக்கான தாத்பரியம் என்ன? அதுவும் நம்ம வந்து அரிசி மாவில் கோலம் போடுவோம். அந்த அரிசி மாவில் கோலம் போடும் பொழுது அந்த மண் வளம் நன்றாக இருந்தால் அங்கே நல்ல எறும்பு நிறைய வந்து அந்த அரிசி மாவு உணவை சாப்பிடும், நிறைய குருவிகள் வரும். ஏன்னா மனிதனை விட பட்சிகளுக்கும் அங்கே இருக்கக்கூடிய அந்த பூச்சிகளுக்கும் அந்த மண் வளம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது தெரியும். எத்தனையோ பறவைகள் வந்து குருவிகள், அந்த குருவிகள் வந்து அந்த அரிசி மாவை சாப்பிடும், எறும்பு வந்து சாப்பிடும். நல்ல மண் வளத்தில் ஒரு நல்ல ஐஸ்வர்யம் மிக்கக்கூடிய இடத்துல இது கண்டிப்பாக வரும். அப்போ அன்றாடம் நம்ம போட 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 முதல் நாள் வரலை, பத்து நாள் வரலைன்னாலும் ஒரு மாதம் கழித்து அந்த இடம் வந்து நல்ல வளமாக மாறக்கூடிய தன்மையை
இந்த எறும்பும் இந்த குருவியும் நமக்கு மாற்றி அமைத்து கொடுக்கும். ஆனால் இன்னைக்கு வந்து நம்ம அதை எல்லாத்தையுமே விட்டுட்டோம். வாசலில் வந்து ஒரு ஸ்டிக்கர் கோலத்தை போடுறோம், பெயிண்டால் எடுத்து கொண்டு வந்து பெயிண்ட்டை போட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம வாசலும் தெளிக்க வேண்டாம், கோலமும் போட வேண்டாம். நிறைய விஷயங்கள் நமக்கு முன்னோர்கள் சொல்லி கொடுத்ததை மறந்துட்டோம். அதே போல் கொண்டு வந்த பழக்கங்களையும் நம்ம விட்டுட்டோம். இது எல்லாம் நம்ம திரும்ப செஞ்சோம் அப்படின்னாலே மண் வளம் நல்லாயிருக்கும். இரண்டாவதாக விளக்கே தருது. குடும்பத்தில் வந்து காலையில் பெண்கள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 6 மணியிலிருந்து 7 மணிக்குள்ளே அந்த தீபம் ஏற்றி வழிபாடு செய்கிறது அப்படிங்கிறது நம்மளுடைய முறையாகவே இருந்தது. இன்றைக்கி அந்த விஷயங்கள் எல்லாமே நம்ம வந்து மாற்றி அமைத்து கொண்டோம். நமக்கு எது ஈஸியாக இருக்கும், சாயந்தரம் மட்டும் சாமி கும்பிட்டா போதும், சாயந்தரம் மட்டும் விளக்கேற்றினா போதும், ஏன்னா சாயந்தரம் டைமுக்கு தூங்க மாட்டோம். அதனால் அப்போ காலையில் சீக்கிரமே கண்மொழித்து நம்ம சீக்கிரமே நம்மளுடைய பூஜை முறைகளை செய்கிறதே நம்ம வந்து மறந்து விட்டதுனால நமக்கு அந்த ஐஸ்வர்யங்கள் குறையிறது அப்படிங்கிறது இன்றைக்குமே நம்ம பார்க்குறோம். இப்போ நிறைய பேர் கேட்கலாம், ஐடியில் வந்து நல்லா சம்பாதிக்கிறாங்க, எங்கள் அப்பா சம்பாதிச்சதோட இன்றைக்கி பையன் நல்லா சம்பாதிக்கிறான் அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கும், இந்த சந்தேகம் நிறைய பேருக்கு இருக்கும். அப்பா இன்றைக்கி 10 ரூபா சம்பாதிச்சா கூட வீட்டில் தனம் தங்கினது, இன்றைக்கி பையன் 1 லட்ச ரூபா சம்பாதிச்சா கூட வீட்டில் தனம் தங்குவது கிடையாது. அன்றைக்கி கோல்டு வாங்கினீங்க, இன்றைக்கி பிளாட்டினம் வாங்குறீங்க, ஆனால் உங்கள் கிரெடிட் கார்டு பில்லை அடைப்பதற்கும் பேங்க்கில் வாங்கின கடனை அடைப்பதற்கும் என்ன பண்ணலாம், இங்கேருந்து கடன் வாங்கி அந்த கடனை அடைக்கலாம், அப்படி தான் இன்றைக்கி நம்ம லைஃப் ஸ்டைல் இருக்குது. இப்போ இதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் வீட்டில் வந்து பாசிட்டிவிட்டி ரொம்ப ரொம்ப குறைவாக இருக்குது. இந்த பாசிட்டிவிட்டியை தான் நம்ம என்ன சொல்கிறோம்னா ஐஸ்வர்யம் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ இந்த ஐஸ்வர்யம் வருவதற்கு நம்ம செய்ய வேண்டியதெல்லாம் ரொம்ப சிம்பிளான விஷயங்கள் தான். தினமும் வீட்டு வாசலில் நல்ல ஒரு மங்களகரமாக இருக்கக்கூடிய கோலங்கள் இது வந்து பெருசாக போடணும். நமக்கு வந்து ஒரு அந்த தெருவே அடைக்கிற மாதிரி போட்டால் தான் லக்ஷ்மி வருமானன்னா இல்லை, சின்னதாக போட்டாலும் அரிசி மாவினால் போடக்கூடிய கோலம் இது நம்ம கண்டிப்பாக செய்ய வேண்டிய ஒன்று. ரெண்டாவது, நம்ம வாசப்படியை வந்து நல்லா ஈர துணியால் தொடச்சிட்டு மஞ்சள் குங்குமம் சைடில் வச்சு அந்த வாசப்படியில் கோலம் போட்டாலே வாசப்படி அப்படிங்கிறது நமக்கு தேவர்கள் வாசம் பண்ணக்கூடிய ஒரு இடம். அதனால தான் வாசப்படிக்கிட்ட விளக்கு வச்சாங்க அந்த காலத்தில். நம்ம அதெல்லாம் இன்றைக்கி வந்து பண்ணுறதில்ல. வீட்டில் வந்து சாமி விளக்கு ஏற்றுறதே பெரிய விஷயமா இருக்குது. நம்ம வந்து வாசப்படியில் விளக்கு ஏற்றாட்டால் கூட அந்த வாச நிலை கால் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த நிலக்காலை நல்லா தொடச்சிட்டு மஞ்சள் குங்குமம் வச்சாலே மங்களகரமாக இருக்கும். மூன்றாவது, சுவாமி சன்னதியில் வந்து நம்ம அன்றாடம் தீபம் ஏற்றுவது. நம்ம தீபம் ஏற்றும் பொழுது கண்டிப்பாக பூஜை ரூமில் ஒரு செம்பு நீர் நம்ம நிச்சயமாக வைக்கணும். அந்த செம்பு அப்படிங்கிறது வந்து ஒன்று செப்பு காப்பரில் வந்து இருக்கலாம், இல்லை நம்ம வந்து வெள்ளியில் வைக்கலாம். ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலான அந்த டம்ளரோ இல்லை அந்த செம்போ இரும்பில் வந்து நம்ம வைக்கக்கூடாது, ஏன்னா அது சனி பகவானினுடைய உலோகம். தாமிரம் செப்பில் வந்து நம்ம நீர் வைத்து இறைவனை வழிபாடு செய்யும் பொழுது நம்ம உச்சரிக்கக்கூடிய மந்திரங்கள் வந்து செப்பு வந்து ஈர்க்கக்கூடிய தன்மை உண்டு. அப்போது நம்ம வந்து ஸ்லோகமே சொல்ல வேண்டாம், இறைவா நான் நல்லா இருக்கணும், தினமும் எனக்கு நல்லதை கூடிய ஆரோக்கியம் நல்லா இருக்கணும், வீட்டில் இருக்கிறவங்க நல்லா இருக்கணும், இப்படி நம்ம பாசிட்டிவாக சொல்லக்கூடிய விஷயங்களை அந்த தாமிரம் அப்படிங்கிற அந்த உலோகம் வந்து நமக்கு அதனுடைய ஈர்ப்பு தன்மை அப்படிங்கிறது நன்றாக இருக்கும். அந்த இடத்துல பாசிட்டிவிட்டி இருக்கும். உங்களுக்கு மந்திரம் தெரியல ஸ்லோகம் தெரியலன்னா கூட இப்போல்லாம் பாடல்களை நம்ம போடலாம் இல்லையா, ஏதாவது ஒரு நாள் நல்ல சாமி பாட்டை காலையில் எழுந்திரிச்சு கேளுங்க, மனசுக்கு வந்து அவ்வளோ நிம்மதியாக இருக்கும். ஏன்னா பிரச்சனை இல்லாத மனிதனே கிடையாது. ஒவ்வொரு நாளும் நம்ம செய்ய வேண்டியது ஒரு விநாயகர் பாடல், ஒரு முருகன் பாடல், ஒரு மகாலட்சுமி இது இல்லை விஷ்ணு சகஸ்ரநாமம் இதெல்லாம் இன்றைக்கி வந்து நம்ம டவுன்லோட் பண்ணிக்கலாம். ரொம்ப ஈஸி, எல்லாமே நம்ம போட்டு கேட்குறது. இது எல்லாம் நம்ம கேட்கும் பொழுது நம்ம இடத்தில் அங்கே வந்து ஒரு நல்ல என்ன துர்தேவதைகள் இருக்காங்க அவங்க எல்லாம் போயிட்டு நமக்கு அந்த இடத்தில் மகாலட்சுமி வந்து உட்காரக்கூடிய யோகத்தை நாமளே கிரியேட் பண்ணிடலாம். இது எந்த விதமான கஷ்டமும் இல்லை, முயற்சி தேவை. அண்ட் தினமும் நம்ம அது செய்யக்கூடிய ஒரு சிம்பிளான விஷயம், வீட்டில் வந்து விளக்கேற்றுங்க. அண்ட் கண்டிப்பாக நமக்கு ஒரு சாமியை கும்பிடும் பொழுது நெய்வேத்தியம் அப்படிங்கிறது நிச்சயமாக பண்ணணும். காலையில் நம்ம காய்ச்சிற பாலில் கொஞ்சோண்டு சர்க்கரை போட்டு சுவாமிக்கு நெய்வேத்தியம் பண்ணுங்கள். அண்ட் மூன்றாவது, ஒரு இறைவனை வணங்கும் பொழுது ஒரு ஊதுபத்தியோ ஒரு சாம்பிராணியோ அந்த இடத்துல வந்து போட்டோன்னா ஒரு தெய்வீகமாக இருக்கக்கூடிய விஷயங்கள் இது. நம்மளுடைய அந்த பாட்டி காலத்தில் வந்து காலை மாலை இரு வேளையும் செஞ்சாங்க. இன்றைக்கி நம்ம
ரெண்டு வேலை நம்ம செய்யலைன்னா கூட ஒரு வேலையாவது நம்ம ஒழுங்காக பண்ணுறது ரொம்ப உச்சித்தம். நம்ம மாலை நேரத்தில் வந்து எல்லோரும் ஆஃபீஸ் போயிடுவாங்க, நம்ம வீட்டுக்கு வர்றதே 8 மணி அப்படி தான் வரும். அதனால் அந்த காலை நேரம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப உஷத் காலம்னு சொல்கிறது. அந்த நேரத்தில் நம்ம எது செஞ்சாலுமே நமக்கு நன்மைகள் ஏற்படும். கஷ்டம் வந்து அதுக்கு ஒரு பரிகாரம் தேடி அதுக்கு நம்ம ஒரு 10 கோவில் ஓடுறதுக்கு அன்றாடம் காலையில் எந்திரிச்ச உடனே தெய்வம் வீட்டுக்கு வர வழியை நாம் பார்த்தோம் அப்படின்னு சொன்னாலே நம்ம மண் வளம் நன்றாக இருக்கும். அது மட்டுமல்ல, அந்த மண் வளம் நன்றாக இருக்கும் பொழுது மகாலட்சுமியினுடைய கடாட்சம் அந்த இடத்துல கண்டிப்பாக வரும். இது வந்து முதல்ல செய்யும் பொழுது நமக்கு கஷ்டமாக இருந்தாலும் இதை ப்ராக்டிஸ் பண்ணி நம்ம டெய்லி பண்ணும் பொழுது எப்போ நம்ம வந்து அது பண்ணலை அப்படின்னு சொன்னால் நமக்கே ஒரு மாதிரி ஐயோ இந்த வேலையை நம்ம செய்யலையே அப்படிங்கிற ஒரு அச்சம் நமக்கு இருக்கும். இறைவனை நாம் வணங்கும் பொழுதும் ஐஸ்வர்யம் நம்ம வீட்டுக்கு வேணும் அப்படின்னு நம்ம நினைக்கும் பொழுதும் பயத்தை விட பக்தி நமக்கு நிச்சயமாக இருக்க வேண்டும். இந்த வீடியோ எல்லாருக்கும் ரொம்ப உபயோகமாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். அண்ட் இன்றைய தலைமுறைகள் இளைஞர்களுக்கு வந்து நிச்சயமாக பெரியவங்க சொல்லித்தரணும். அதனால் இந்த வீடியோ எல்லாம் வீட்டில் பெரியவங்க மட்டும் பார்க்காம சின்ன பிள்ளைங்களுக்கும் போட்டு காமிங்க. ஏன்னா வரக்கூடிய தலைமுறைகளுக்கு குடும்பம் எப்படி இருக்கணும், ஒரு வாழ்க்கையில் நம்ம டிசிப்ளினோடு எப்படி இருக்கணும், ஆன்மீகம் ரொம்ப ரொம்ப சிறந்த வழி. அதற்கு இந்த மாதிரியான வீடியோஸ் எல்லாம் நிச்சயமாக பாருங்கள். ஹெட்லைன்ஸ் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் ப்ரெஸ் பண்ணுங்கள்.